ஹலோ, வணக்கம். பட்டர் பீன்ஸு வச்சு மசாலா அரைச்சி நம்ம ஒரு குழம்பு உப்பு இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி வைக்கிறதுங்கிறத. வாங்க பாருங்கள், பட்டர் பீன்ஸ் குழம்பு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கு மசாலா அரைக்க தேவையான ஜாமான் வந்து 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க, 4 பச்சை மிளகாய், 3 பூண்டுப்பல், 4-5 வெங்காயம், 1 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 10 முந்திரி. இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுப்பில் குக்கர் வைங்க, 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேருங்க, நல்லெண்ணெய் சேர்த்தா தான் சுவையாக இருக்கும். சோம்பு கல்பாசு தாளிச்சிருங்க. 1 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கவும் 1 பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்து அதுவும் நல்லா மைய வதங்கிடணும். நல்லா வதக்கிடுங்க. அதோடவே உப்பும் சேர்த்துருவோம். சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமே தக்காளி வதங்கிடும். பட்டர் பீன்ஸ் வந்து 1/4 கிலோ நான் வந்து எடுத்திருக்கேன். புளி வந்து 1 சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுருங்க. தக்காளியும் உப்பும் சேர்க்குறேன் பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா மையாக வதங்கட்டும். வதங்கவும் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தோம்ல மசாலா, அதையும் சேர்த்து வதக்கிடுவோம் பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்ச மசாலாவும் சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருங்க. நம்ம பச்சை மிளகாய் வேற 4 சேர்த்துருக்கோம், அதில் அரைச்சிருக்கோம். அதனால் காரம் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான காரம் சேர்த்துருங்க. இது எல்லாமே நல்லா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு பட்டர் பீன்ஸையும் கழுவிட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி ஊற்றி இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி குக்கர் மூடிடுங்க. மூடி 4 விசில் வைங்க. 1-2 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துருக்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும், சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் எதுக்கு வேணுமோ அதை வச்சுக்கலாம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எதுக்குனாலும் வச்சு சாப்பிடலாம். ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள், அருமையான பட்டர் பீன்ஸ் குழம்பு ரெடி ஆகிருச்சு பாருங்கள். வந்து குக்கர் மூடிடுவோம். மூடி 4 விசில் வைப்போம். வச்சுட்டு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு நீங்கள் உடனே கூட திறந்துடலாம். 4 விசில்லே வந்துடும். 2 நிமிஷம் சிம்மில் வேற வைக்கிறோமா, விசில் எடுத்து விட்டுட்டு கூட எடுத்துக்கிடலாம். இல்லை நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் பதறாமல் எடுத்தாலும் அது ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், 4 விசில் வரட்டும். வரவும் நான் குக்கர் தெரிஞ்சு குழம்பு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பரான பட்டர் பீன்ஸ் மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். வாங்க இப்போ குழம்பு எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பரான பட்டர் பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி 1 தடவை வச்சு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி இதே மாதிரி தான் பட்டர் பீன்ஸ் குழம்பு வைப்பீங்க. பட்டர் பீன்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி வாங்கி குழம்பாவோ கூட்டு மாதிரியோ வச்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.